This video is sponsored by Nithilan Technologies, best SaaS training in Chennai. வணக்கம். நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஹெச். நம்ம இது வரைக்கும் நிறைய ஆல்பபெட்ஸை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். எஸ்பி, அதே மாதிரி வந்து பி, ஏ, நிறைய ஆர், இதை பற்றி நிறைய ஆல்ஃபபெட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. இப்போ வந்து நிறைய பேருடைய மிஸ்ஸிங் இந்த ஆல்ஃபபெட்டில் வந்து ஹெச் இருக்கிறதுனால நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஹெச். இந்த ஹெச்சுடைய கேரக்டர்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு இவங்க வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இதுதான் அவங்களுடைய முதல் குறிக்கோள். இதுக்காக அவங்களுடைய கரியர், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கையை பயணத்தை ட்ராவல் பண்ணி கொண்டு போவாங்க. இது வந்து அந்த ஹெச்சோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த மாதிரி அவங்கள வந்து கொண்டு போகும். சரி, அவங்களுடைய பர்சனல் கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தனக்கு என்ன பெஸ்ட்டு, தன்னை எப்படி ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, அதுக்கு வந்து என்ன வாங்கலாம், அதுக்கு என்ன சாப்பிடலாம், அதுக்கு எப்படி நம்ம இருக்கலாம், ஒரு ஒரு சந்தோஷமாக எப்படி இருக்கலாம், இந்த திட்டங்கள் வந்து எப்போவுமே சிறப்பாக பண்ணுவாங்க. தன்னுடைய உணர்வுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து அவங்களே வாட்ச் பண்ணுவாங்க. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் எல்லாத்தையும் எடுப்பாங்க. இது வந்து இந்த லெட்டருடைய ஒரு பேசிக்கான கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய கரியர் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஜாப் ஆர் இதில் வந்து சீரியஸாக இருப்பாங்க. அதில் வந்து தனக்குன்னு ஒரு பிரிட்ஜ் டெவலப் பண்ணிப்பாங்க. செல்ஃபாகவே அழகாக தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து உண்டு பண்ணிக்கிட்டு அதில் வந்து அழகாக ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்து மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தன்னை வந்து எல்லாருக்கும் புரியும்படி செய்வாங்க. இப்போ இவர் இப்படி தான், இவங்க கேரக்டர் இப்படி தான், இவங்க இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க ஸ்டைல் இதுதான், இவங்க இதை கொடுத்தா இந்த டைமுக்குள்ளே முடிப்பாங்கிறது மற்றவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் தான் அவங்க வச்சுருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். க்ரோத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஹாப்பினஸ்க்காக நிறைய க்ரோத்துக்கு அவங்க வந்து பாடுபடுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது இந்த லெட்டருடைய இன்னொரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். பர்சனல் லைஃப் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சந்தோஷத்துக்காக கூட இருக்கிற பார்ட்னரையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. தான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தன்னையும் அவங்க எப்பவுமே ஆனந்தமான நிலைக்கு வந்து கொண்டு போவாங்க. ஸோ தே ஆர் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி, ரொம்ப ஒரு ஒரு அமைதியான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய மன உணர்வுகள் உண்டவங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஃபிசிக்கலாகவும் இவங்க வந்து எப்போவுமே ஃபிட்னஸ்க்கு வந்து மைண்ட் இருக்கும், அவங்களுக்கு எப்பவுமே மைண்ட் வந்து ஃபிட்னஸை நோக்கி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு சில ப்ராக்டிஸஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பெஸ்ட் பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலெல்லாம் பார்க்கும்போது எல்லாரோடையும் பழகுவாங்க, பட் தனக்குன்னு ஒரு முக்கியமான நபர்களை மட்டும் ரொம்ப க்ளோஸாக வச்சுப்பாங்க. மற்ற நபர்களை வந்து ஒரு ஹாய் பாய், பட் யாரையும் பகைச்சிக்கிற உணர்வு இல்லாத ஒரு அடிப்படையான குணம் படைத்தவங்க. இதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய தனித்தன்மை, வேறு என்ன விசேஷமான கொள்கைகள், குணங்கள் இருக்குதுன்னு சொன்னோம்னா, சமூகத்தில் மற்றவங்க எல்லாருமே காட்டிலும் இவங்களுக்கு வந்து இந்த ஹாப்பினஸ், ஒரு குரூப்பில் ஒரு 20 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்கன்னா இந்த நேம் ஸ்டார்ஸ் வித் ஹெச், இன்னும் சில ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, இவங்களாம் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், அதுக்குறான முயற்சி, அதுக்குறான ஒரு ஐடியாஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இவங்களுடைய பெஸ்ட் பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் லவ், அந்த லவ் சார்ந்த ஒரு எமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ நடிகர் கார்த்திக் மாதிரின்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த லவ்வெல்லாம் வந்து ஒரு கிண்டல் கேலியோட ஒரு ஈஸியாக யதார்த்தமாக போகக்கூடிய ட்ராவல், ஒரு சராசரியாக யதார்த்தமாக டெய்லி லைஃப்பில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றத விரும்புவாங்க. அந்த மாதிரி ஒரு காதல், அந்த மாதிரி ஒரு அன்பு, அந்த மாதிரியான ஒரு லவ் தான் அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பாண்டேஜ், அந்த பாண்டிங்கை வந்து டெவலப் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து உண்டான ஒரு குணாதிசயங்கள். அதுக்கப்புறம் இந்த ஹெச்சில் வந்து மணி ஃப்ளோ எப்படி இருக்கும், மணி ஏர்ன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, தனக்கு தேவையான வீடு, வசதி, வாகனம், தனக்கு தேவையான ட்ரெஸ், அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்குறதுக்கெலாம் என்ன பணம் தேவையோ அதை கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுவாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ரொம்ப இணக்கமாக தான் இருப்பாங்க, எல்லோரையும் விரும்புவாங்க, ரொம்ப லவ்வபிளாக இருப்பாங்க, நல்லா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஜென்டில் குணங்கள்லாம் வந்து அவங்களுக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பெஸ்ட் பார்ட். ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ல ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க, ஜனரஞ்சகமாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறதுல வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்டில் யோசிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஆழமான விஷயத்தில் முழுகிட்டாங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு அதுலேயே நுழைஞ்சு அதுலேயே முழுகிட்டே இருப்பாங்க, அதுலேயே வேலை பார்ப்பாங்க, அது முடிக்கிற வரைக்கும் அந்த மனசு மைண்ட் வந்து ஓயவே ஓயாது. அப்புறம் அப்ரிஷியேஷனை ரொம்ப விரும்புவாங்க, மற்றவங்க வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள வந்து அவங்க செஞ்ச சாதனைகள்லாம் வந்து மற்றவங்க போயிருந்து பேசணுன்றதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி விரும்புவாங்க. கிஃப்ட்டை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, மற்றவங்க வந்து அவங்கள பாராட்டி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க, அவங்கள ஞாபகம் வச்சுட்டு ஏதோ ஒரு எல்லாருமே கிஃப்ட் பண்ணால் விரும்புவாங்க, எல்லாருமே அப்ரிஷியேஷன் கொடுக்கும்போது வந்து லைக் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு அது ரொம்ப பர்டிகுலராக அந்த விஷயத்தில் கூர்ந்து கவனமாக இருப்பாங்க. இது இவங்களோட இன்னொரு விசேஷமான ஒரு பலமாக நம்ம பார்க்கலாம். மற்றவங்க ஐடியாஸை கேட்டு தான் இவங்க டெவலப் பண்ணணும்னு கிடையாது, இவங்களோட ஐடியாஸே இவங்களுக்கு பல இடத்துல வந்து டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமும் ஆர்வம் வந்துடுச்சுன்னா அதை மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் வந்து ஸ்டேபிளாக நிறைய விஷயத்தில் இருக்கிறதுல இவங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி இருக்குது, ஸ்டேபிளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இவங்க இப்படி தான்,
இவங்களோட ஐடியாஸ் இது தான், இவங்களுடைய மைண்ட் இது தான், இவங்களுடைய ஒரு பார்வை இதுதான்ன்றதை மற்றவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு வந்து எப்போவுமே லைஃப்பில் இருக்குது. இது வந்து அவங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஹெச், ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக நியூட்ரலான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாசிட்டிவ் ஆல்ஃபபெட். அந்த ஆல்ஃபபெட்டில் நேம் வச்சவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து பெரிய பிரச்சனைகளையோ இல்லை பெரிய கஷ்டங்களையோ அனுபவிக்காமல் நல்லா தான் வாழ்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ரிசர்ச்சில் வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஹெச்சில் அவங்களுடைய கரியராக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், ஹெல்த் லைஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஓவராலாக ஒரு வெல் அண்ட் குட் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும்.